இந்திய தகவல்களை சீன நிறுவனங்கள்டிருந்து பாதுகாக்கும் நடவடிக்கைன்னு சொல்லி கடந்த ஆண்டு 59 சீன செயல்களை தடை செஞ்சாங்க மத்திய அரசு. பப்ஜி விளையாட்டு கிராஃப்டன்ற தென்கொரிய நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டாலும் டென்சன்ற சீன நிறுவனத்தோடு சேர்ந்து செயல்படுறதால பப்ஜிக்கும் தடை அறிவித்தது மத்திய அரசு. இந்த தடை இந்திய இளைஞர்களை கொஞ்சம் திக்குமுக்காட வச்சிருச்சு. இந்திய இளைஞர்களை விட அதிக வருத்தத்தில் இருந்தது கிராஃப்டன் நிறுவனம் தான். ஏன்னா உலகிலேயே அதிக அளவாக 17 கோடி பேர் இந்தியாவில் பப்ஜி கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. மீண்டும் இந்திய மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக கிராஃப்டன் நிறுவனம் பல வேலைகளில் இறங்கினாங்க. முக்கியமாக தடைக்கு காரணமாக இருந்த சீன நிறுவனம் டென்சனிடம் இருந்து விலகி தனியாக இந்தியாவிற்கென பிரத்யேகமாக பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்ற பேரில் ஒரு விளையாட்டை கொண்டு வந்தாங்க. பப்ஜி போன பிறகு ஏக்கத்தில் இருந்த இந்திய இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக வந்து சேர்ந்தது. மீண்டும் கிராஃப்டன் தங்களோட கால் தடத்தை இந்தியாவில் பதிக்க ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் இது இந்தியாவுக்கான தனி கேமாக இருப்பதால் சில விஷயங்கள் பயன்படுத்த முடியாமல் இருந்துச்சு. இதுக்கு முழு தீர்வாக பப்ஜி நியூ ஸ்டேட் அப்படின்ற பேரில் புது கேம் வர இருக்குன்னு கடந்த பிப்ரவரியில் கிராஃப்டன் சொன்னாங்க. அதன்படி இந்தியா உட்பட 200 நாடுகளில் நவம்பர் 11 இன்று பப்ஜி நியூ ஸ்டேட் கேம் வெளியாகிருக்கு. இது பழைய பப்ஜி விளையாட்டை போலவே இருக்குமா? அதே சமயம் பல புதிய மாற்றங்களுடனும் இது வந்திருக்கான். 2051 நடக்கும் நிகழ்வுகளைப் போல இந்த பப்ஜி கேம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்தியிருக்கு. 5 கோடி முன்பதிவுகளுடன் தன்னோட வெற்றி நடைய தொடங்கியிருக்கு இந்த புது பப்ஜி. இளைஞர்கள் மத்தியில் இதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தாலும் பெற்றோர்களை கொஞ்சம் கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்குன்னு தான் சொல்லணும். சந்தோஷ், நியூஸ் 7 தமிழ்.